मामा इंदा ना मामा पुई मामा इंदा ना कुड़िच्चित कुड़ूंगा मामा हेलो किन्ने ये टम्बलर ओ ये टम्बलर आ आदि एनक तेरियो इधर ले रुंदे पाल इंगडी नी पाक लिया नंदा कुर्च टेल्ला पुरुष ना पाद इधर एंटी कुड़ी केनो नी अपनी सोले कुड़ा दे नांदे ना पुरुष आदे लल्ली कुर्च टा कड़ पेता तेरी इध कागन ना कीला पेत्री पेट्टे डर मुड़ी माँ चली एड़ तेरवा नी बाद इधर ना उन्ना அப்பாடா ஒரு வழியா பாரதி பாலை குடிச்சு முடிச்சிட்டா பாரதி ஓவர் என்னோட கேம் ஓவர் इन्नेर नाम विषम कल पाल वे आंबुलेंस फोन पड़ी वर सलामा आओ भारति उयिर नम्म वीटल पोकूडा हॉस्पिटल यो यदुक्काग फोन पुडुंगने कुड़ मर्यादा फोन है कुड़ंग रहले ये ना दहरी है उनके ये तो का फोन अपुरुंगने ने केटा बदल सोला तेरी ला उनके ओ इंग पार इंद माद्री ला वल्यार रे वेले बच्चक टे अप्रो कहिए बड़े ஏய் விடு ஏய் விடு நான் விளையாடல உன் விளையாட்டை நிறுத்த சொல்றேன் இது நீ பாரதுக்கு கலந்த விஷப்பாலிது இப்ப இது என் கையில இருக்கு कई की गली வம்சமும் காலி நீ இந்த பாலை குடிச்சினா மறுநாள் உனக்கு எல்லாரும் பால் ஊத்துவாங்க
விஷம் கலக்கணும். இது பாரதி குடிக்க கூடாது. பாரதி நல்ல பொண்ணு. அவளுக்கு யாரு கெடுதல் நினைச்சாலும் அந்த கெடுதல் அவங்களுக்கே வந்து சேரும். அதோ நீ கலந்த விஷ பால் இப்போ உன் முன்னாடி இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. நாம மத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சா நம்மள அவ அழிச்சிடுவான். நிறுத்திக்கோ, இத்தோட நிறுத்திக்கோ. என்ன பொது மாப்பிள்ள சரவணன் சார், நேத்து ஃபர்ஸ்ட் நைட் எப்படி? ரொம்ப சந்தோஷமா போச்சா? ஹலோ சரவணன் சார், சந்தோஷமா பதில் வரும்னு எதிர்பார்த்தா ஏதோ இழந்த மாதிரி உம்முங்கிறீங்க. என்னாச்சு சரவணன்? காயத்ரி உங்க மேல இன்னும் கோபமா இருக்களா? பிரதர், காயத்ரிக்கு என் மேல எந்த கோபமும் இல்லை. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். காயத்ரி ரொம்ப நல்லவ பிரதர், அவனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் சரவணன். காயத்ரி இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறினதுக்கு அவ மேல நீங்க வச்சிருக்கிற அன்பும் காதலும் தான் சரவணன் காரணம். காயத்ரிய கெட்டியா பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. முதல்ல அவங்க அம்மா கிட்ட இருந்து அவளை பிரிச்சு கூட்டு போயிடுங்க. அவங்களாலதான் காயத்ரி கெடுறது. அப்படிலாம் இல்லை பிரதர், காயத்ரிக்கு அம்மா மேலே பாசம் அதிகம். அவங்கள விட்டு பெரிய காயத்ரிக்கு மனசு இல்லை. எனக்கும் காயத்ரி அவங்க அம்மா கிட்டேருந்து பிரிக்க மனசு இல்லை. காயத்ரி விருப்பப்படி நடக்க நான் என்ன பழகிக்கிறேன். அவ சந்தோஷம்தான், ஏன் சந்தோஷம்? அடேங்க அப்பா, ஒரே ராத்திரியில் காயத்ரி முழுசாக உங்களை அவள் பக்கம் எடுத்துட்டாலே. என் பக்கம் அவள் எப்போ வரப்போகிறாளோ அது வரைக்கும் நான் அவள் பக்கத்தில் இருக்கிறதுல என்ன தப்பு பிரதர்? புருஷன் பாதி பொண்டாட்டி பாதிங்கிறது உடம்புல மட்டும் இல்லை, மனசுலையும் தான். அசுத்திர சரவணன், பொண்டாட்டி விஷயத்தில் என்னை விட நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க. வெரி குட். உன்கிட்ட இருந்து நானும் தமிழும் தான் நிறைய கற்றுக்கணும் போல இருக்கு. அப்போ நமக்குள்ள ஒரு போட்டி, உனக்கும் எனக்கும் ஒரே நாளில் தானே சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சு. அதனால முதல்ல இந்த வீட்டுக்கு யார் வாரிசு கொடுக்க போறாங்கன்னு சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? அந்த விளையாட்டு வேணாம். அப்படியே சவால் விட்டாலும் என்னோட வயசில் மூத்தவங்க நீங்கள், உங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இதை பாடுறா, எஸ்கேப் ஆக பார்க்குறியா? அதெல்லாம் முடியாது. போட்டின்னு வந்தால் அதில் வின் பண்ண தான் பார்க்கணும். விட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, சரவணா, என் மாமா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? நீங்க மறைஞ்சு நின்னு என்ன கேட்டுட்டு இருந்தீங்களோ அததான் பேசிட்டு இருந்தேன். ஓஹோ, அது என்னன்னு தெரியலப்பா. இந்த வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் கொழுப்பு மட்டும் ஜாஸ்தியாவே இருக்கு. பாத்தியா காயத்ரி, உன் புருஷனுக்கு இருக்கிற கொழுப்ப? மா, சிச்சி, புருஷன்லாம் சொல்லாதம்மா, என் வயிறுலாம் எரியுது. இங்க பாரு, என்னை பத்தி தேவையில்லாம மத்தவங்க கிட்ட பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதே.
மத்தவங்களுக்கு வேணும்னா நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். உனக்கு அந்த நினைப்பு என்னைக்கும் வந்துடவே கூடாது. இந்த வீட்டுல உன்கிட்ட யாரு என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். நான் சொல்ற மாதிரி நீ நடந்துகிட்டா நீ கட்டின இந்த தாலி இந்த கயிறு என் கழுத்துல இருக்கும். இல்ல கழுட்டி உன் மூஞ்சில வீசி எரிஞ்சிருவேன். புரிஞ்சுதா? தேவை இல்லாம உங்ககிட்ட பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. உன்னை நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடவே மாட்டேன். எனக்கு மாப்பிள்ளைனா அது என் அண்ணன் மகன் தமிழ் மட்டும்தான். இங்க பார், காயத்ரி இப்படி நடந்துக்கிற விஷயத்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்கிட்டயாவது உளறி தொலைச்ச அப்புறம் உன்னை நான் தொலைச்சிருவேன். ஜாக்கிரத. வந்தமா, நல்லா சாப்பிட்டோமா, தூங்கணுமான்னு இருக்கணும். ஜாக்கிரத. காயத்ரி, உன் கழுத்துல கட்டினது கயிறா உனக்கு தெரியுது. அது என் உயிர்னு உனக்கு எப்ப தெரியுதோ அது வரைக்கும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்கேன். என்னைக்காச்சும் உன் தலை என் தோல் மேல சாயங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை புரிஞ்சுக்கிற அந்த நாள் எப்ப வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இந்த வீட்டுல நாம இருப்போமா இல்லையானே தெரியல. நாளுக்கு நாள் அந்த பாரதியோட செல்வாக்கு தான் கூடிக்கிட்டே போகுது. இங்க பாருமா, இதுக்கு மேல நம்ம வாயை பொத்திட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. நமக்கு தான் பாரதியோட அப்பாவை பத்தின உண்மை தெரியும்ல. அந்த ரகசியத்தை மாமா கிட்ட போய் உடைச்சு பாரதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவோம். நீ சொல்றதெல்லாம் சரிதாமா. அந்த ரகசியத்தை போட்டு உடைச்சிடணும். அப்பதான் அந்த பாரதி வீட்டை விட்டு போறதோட அவ மான மரியாதையும் போகும். உன் தம்பிக்கும் இளவரசி கிடப்பா. அம்மா, அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்னு ஒரு ஐடியா சொல்லு. அடுத்து இந்த வீட்டுல என்ன விசேஷம் வருது? ஒரு விசேஷமும் வரல. நமக்கு தான் அடிக்கடி சங்கடம் வருது. இந்த பாரதியால அத விடுடி. விசேஷம் வரலன்னா என்ன? நாம வர வைப்போம். அம்மா, எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. நீ என்ன சொல்றேன்னு? விசேஷம் வந்தாதான் குடும்பம் ஒண்ணு கூடும். அப்போ நாம பாரதியோட அப்பாவை பத்தின உண்மையை உடைச்சாதான் இந்த குடும்ப செதறி சுக்கு நூறா போகும். ஆனா வராத விஷயத்துக்கு நாம என்ன பண்றது? விசேஷத்தை நாம கொண்டு வருவோம். பாவத்தை பண்றதும் நாம தான், அந்த பழிய தூக்கி மத்தவங்க மேல போடுறதும் நாம தான். ஆமா ராகினி, குழந்தைக்கு எப்ப பர்த்டே? அம்மா, அதுக்கு இன்னும் மூணு நாள் இருக்கே. இல்ல, இன்னைக்குதான் உன்னோட குழந்தையோட பிறந்த நாள்னு வச்சுக்கோ. நீ போய் குழந்தைக்கு புது டிரெஸ் வாங்கி வச்சிருக்கல, அத போட்டு மாமா முன்னாடி கொண்டு போய் நிறுத்து. மாமா, என் குழந்தைக்கு பிறந்த நாள், அத கிராண்டா கொண்டாடணும்னு சொல்லு. அப்படி சொன்னா என்ன நடக்கும்? பேரன் பிறந்த நாளைக்கு குடும்பமே ஒன்னா சேர்ந்து கேக் வெட்டும். அந்த நேரத்துல நம்ம பாரதி அப்பாவை பத்தி சொல்லி இந்த குடும்பத்தை விட்டு பாரதியும் அவ அப்பாவையும் விரட்டுவோம். அம்மா, சூப்பர் ஐடியா. அம்மா, அந்த பாரதிய வீட்டை விட்டு அனுப்புறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல. நம்ம ராகுலுக்கு இளவரசிய கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த வீட்டோட மொத்த சொத்தும் நம்ம கைக்கு வரணும். இனிமே எதையும் தள்ளி போடக்கூடாது. கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா அதை அப்பவே செஞ்சிடணும். போய் நான் சொன்னது செய். குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லி பாரதிய வெளியேற்ற வேலைய இன்னைக்கே செய்வோம். அப்புறம் ராகுலுக்கும் இளவரசிக்கும் சம்பந்தத்தை நாளைக்கு செய்வோம்.
மாமியார் இல்லாத நேரம் போய் குழந்தைய கொடுத்து நம்ம மேட்டர் மெதுவா ஓபன் பண்ண. எனக்கு சாக்லேட் வேணும். போய் சொல்லு. ஏய் வா 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 தாத்தா கிட்ட வா. கையில என்ன சாக்லேட்டா? ஊ கையில சாக்லேட்லாம் வச்சிருக்கீங்க நீங்க. சாப்பிடுங்க. ஏய் ஏய் எங்க போட்ட? எங்க விழுந்திருக்க? எங்க இங்க வா சாக்லேட் எங்க போட்டா? மாமா இங்க இருக்கு. இன்னைக்கு என் குழந்தைக்கு பர்த்டே மாமா. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏமா இது நேத்தே சொல்ல கூடாதா? என் பேரனுக்கு பர்த்டேன்னு என்ன மணி இவ்வளவு லேட்டா வந்து சொல்றியே? டே பேரண்டி உனக்கு இன்னைக்கு பர்த்டே வா. ஆமா. அப்படியா? ஏன்னா உங்க அப்பா அம்மா தான் சொல்லல, நீயும் சொல்லலையா எனக்கு? பேரண்டி உனக்கு இன்னைக்கு பர்த்டே வா. ஆமா. அப்படியா? ஏன்னா உங்க அப்பா அம்மா தான் சொல்லல, நீயும் சொல்லலையா எனக்கு? உனக்கு நான் இரு 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 உனக்கு நான் இந்த செயின் உனக்கு நான் போடுறேன். ஜாய் வருது. அதுவும் இன்னைக்கு இப்ப சொல்ற. என் பேரன் பிறந்தநாளை கொண்டாடணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? நான் இப்பவே கொண்டாடுறதுக்கு உத்தரவு போடுறேன். சம்பந்தி, பேரனோட முதல் பிறந்தநாள நான் கூட தான் பாக்கல. இந்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து சிறப்பா கொண்டாடணும். மாமா சிறப்பா கொண்டாடிட்டா போச்சு. இந்த பாருமா ராகினிய, என் பேரன் பிறந்தநாள் என்கிட்ட வந்து ரகசியமா சொல்ற. ஹே என்ன ராகினி, மாடி சாக்லேட் வச்சிருக்கீங்களா? என்னடா செல்ல குட்டி நீங்க? என்ன ராகினி, இன்னைக்கு என் புள்ளையோட பர்த்டேன்னு சொல்லக்கூடாது? என் தங்கம், ஐ உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? நீ கவலைப்படாத, உன் பெரியமா இருக்கல, விட்டுருவேனா? செல்ல குட்டி உனக்கு என்ன வேணாலும் கேளுடா, உன் பெரியமா நான் வாங்கி தரேன். சரியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. படா தமிழ், உன்னோட பிறந்தநாள் எனக்கு நினைவு இருக்கு, உன் பையன் பிறந்தநாள் உனக்கு நினைவு இல்லாம பிடிச்சா? இன்னைக்கு உன் பையன் பிறந்தநாள் என்கிட்ட ஏண்ட சொல்லாம விட்ட? என்னது, என் பையனோட பிறந்த நாளா? அது எப்படிப்பா எனக்கு தெரியாம? ஏய் பையனோட பிறந்த நாளைக்கு இன்னும் மூணு நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள எதுக்கு இன்னைக்குன்னு சொல்லி வச்சிருக்க? என்னடா இது, புருஷனும் பொண்டாட்டியும் பையன் பிறந்த நாளையே மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னக்கிட்ட பிறந்த நாள் சரியா சொல்லுங்க. என்னமா ராகினி, குழந்தைய பெத்தோ நீமா உனக்கு கூட தெரியாது.